அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க. பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம், நாலு வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்ன பாரு, சமையல் வேலை நமக்கு இருக்கே. ஏண்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செய்ய கொடுக்க ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல் என்ன? இதெல்லாம் பொம்பளை சமைச்சறா, நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது, புள்ள பேக்கறது ஒண்ணுதான், அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுமா, அது வரைக்கும் கொஞ்சம் மாவு சாப்பிட்டு. என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா அடிக்குதுன்னா? தம்பி இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? எனவி இது வரைக்கும் வெந்நீர் வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்கடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். நாயா இப்படியே உட்கார்ந்து இருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கிற போது, போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் நான் பாத்துக்கிட்ட போட, கெட் அவுட்டு. இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவன்கிட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தான் ஏண்டா கறியா? பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுற பாருப்போ. என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இருக்கேன் வேடிக்கையே. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையல் ஏண்டா? இந்த சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சூப்பரா பாட்டி, சூப்பரா. உப்பு கரெக்டா இருக்கு, காரம் புளி எல்லாம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவங்களை பிடிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிது தெரியல, உப்பு சால்ட் காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல. இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்கு. ஐயோ மறந்து நினைக்கிறேன், காரம் கம்மியா தான். மாமன்ன பாவம் பட்டி வேண்டாம் பட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவங்கிட்டையும் தாம்பத்திய ருசியை கட்டினவங்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்காங்களே அப்படியும் கொப்பம். படி 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 படி, நான் கலக்குற பிளீஸ். ஐயோ நீ தான் பாட்டு கேட்ட பேசி. என்ன கலக்குற, காரமா உப்பா? காரம் கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற முத அழுக நம்ம பயலுக்கு தான் இருக்கு. போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடி இருக்கு. சோறு போடு, போடு அண்ணா. வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிர சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத, சாப்பிடுற ராஜா. ஒருவா சோத்துக்கு உணர்ச்சி வசப்படுறிய, கண்டினியூ. அட தம்பி, என்னடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனது கண்ணீர் கிழவே. அண்ணன் பாசம் இப்படி இருக்கணும் தம்பி, அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான்.
மிளகாய் சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல. ஏ தம்பி, என்ன எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா? இவ்வளவு வரியா போடுற? பசிய பொண்ணா. என் தம்பியாடா நீ? அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம ஆறு நாள் நான் பட்டினி கிடப்பண்டா. ஏழாவது நான் எப்படியும் சாப்பிட்டுத்தானே ஆகணும். அது இப்பவே சாப்பிட்டுல வாங்கண்ணா. தம்பி, உனக்காக என் கொள்கையை லூஸ் பண்ணிக்கிறேன், கிளம்புடா. இருட்டுக்குள்ள என்னென்னத்தை எங்கெங்க வச்சிருக்க ஆளுகளோ தெரியலையடா. அண்ணா, மீன் குழம்பு வாசனை சூப்பரா அடிக்குது. நம்மள கவுக்கணும்னு பான் பண்ணியே சமைச்சிருப்பாளுக. திறந்து பாரு. ஐயோ, பாக்கறது கண்ணு தெரியலையே. தெரிஞ்சா என்ன, பசி தாங்க முடியல. எடுறா ஒரு கட்டு கட்டலாம், தட்டெடு. எங்க இருக்கு? உன்ன மாதிரி அநாத நாயகளுக்கெல்லாம் வீட்டுல இடம் இருக்கும் போது கூட பிறந்த எங்க அக்காவுக்கு இடம் இல்லையா? யார கேட்டா வெளியே போக சொன்ன? நான் எங்க போக சொன்னேன்? காரணம் உள்ள மாட்டிக்காதீங்க. இருக்கிறது எங்க அக்கா அந்த ஊர் பேர் தெரியாத உங்களோட ஓடி போயிட்டாளா, இல்ல பொழங்காத ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாளா? பாரு, எங்க மாமன் தங்கண்டா அப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் எங்க அக்கா ஓடி போனா திருப்பி வரதுக்கு 20 வருஷம் ஆகுது. மறுபடியும் ஓடி போயிட்டா எங்க நிலைமை என்ன ஆகுது? ஐயோ, அண்ணன் தம்பி மாறி மாறி அடிக்கிறாங்களே. என்னடா மாறி மாறி? கேக்குற கேள்விக்கு இல்ல ஆமான்னு சொல்லணும். சரிங்க, என்ன சொல்றீங்க? இல்ல ஆமா இல்ல தட் இஸ் கரெக்ட். மட்டும் இல்ல, என்ன எங்க அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யார் இருக்கா? வேளா வேலைக்கு சாப்பிட்டு அந்த கேக்குறது கூட ஆள் இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? அத ஆத்தா இருக்க. என்னடா ஆத்தா இருக்க? கல்யாண வயச கடந்து போயிட்டு இருக்கிற எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அந்த கிழவி. இதுதான் கக்காவா இருந்திருந்தா அக்காதைக்கு சீர் செய்யறதுக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல ஆமாண்ண, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட எனக்கு ஒரு பிடிச்ச பண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் எல்லாம் வச்சு. இது நியாயமே இல்லடா. கல்யாணத்துக்கே ரெண்டு பேருக்கு வக்கில்ல, அதுக்குள்ள புள்ளுகுட்டி வரைக்கும் போயிட்டிய. தம்பி, எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சின்ன தம்பி, அந்த பொட்டி தூக்கு. பொட்டி எடுனா எடுத்துருவியா? அக்கா தம்பி பசங்க என்ன அருணா கையில அத்துடுறதுக்கு? அவங்க ரெண்டு பேசுறதா, நாங்க ரெண்டு பேசுறதா? அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யாரு கிட்ட கோச்சுக்கிறது? பொட்டி எடுத்து போய் உள்ள வைடா. இனிமே இந்த வீட்டுல இருந்து யாரும் என்ன கேட்காம வெளியே போக கூடாது. உள்ளங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதெல்லாம் பெருசா நினைக்காம மன்னிச்சிடறாங்கல்ல? அது மாதிரிதான், நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை மன்னிச்சிருங்க. ஏ தம்பி, அக்கா நம்மளை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போகுது? அக்கா சமையல் பண்ணியாச்சா? பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த கிழவி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க ரெண்டு பேருக்கு நாக்கே டெத் ஆயிருச்சு. அக்கா, இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு, நாங்க ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடுறோம். என்ன மிருதங்கத்தை வச்சுட்டு ரிசர்ச் பண்றேன் நீ? இல்ல மாமா, நம்ம மாதிரி வீட்ல எல்லாம் வேட்டை துப்பாக்கி வெட்டி வச்ச மாம்பழம் எல்லாம் வச்சிருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம மிருதங்கம் வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு கலைஞர்களை வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே எங்க ரெண்டு பேருக்கு கிரேட் இன்சல்ட். என்ன மாமா சொல்றீங்க? எங்க அண்ணாவுக்கு மிருதங்க சக்கரவர்த்தியின பேரே வைக்கலாம். அவர் வாசிக்க தொடங்கினார். 24 hours வாசிச்சே இருப்பாரு. மழை பெய்ஞ்சா கூட நிப்பாத்த முடியாம. தம்பி ரொம்ப புகழாதரா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ மட்டும் லேசுப்பட்ட ஆளா? நீ பாட்டு கட்டுற வேகத்தை பார்த்து உன கத்து கொடுத்த வாத்தியாரே ஊரை விட்டு ஓடில. இனிமே இந்த ஊர்ல இருந்தா சங்கீதத்து கெட்ட பேர் வந்துருமுதான். ரெண்டு பேருக்கும் சங்கீதத்து மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அட நீ பொண்ணு, இவனுங்களுக்கு எங்க சங்கீதத்து மேல இன்ட்ரெஸ்ட்? அந்த வாத்தியார் பொண்ணு சங்கீதா மேல இன்ட்ரெஸ்ட். பாட்டு கத்துக்கிறேங்கிற சாக்குல அவளை பாக்குறதுக்காக போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. என்னடா பேசுறீ? ஆத்தா திட்டத்துக்கு என்னைய வயிறுங்க? அரபக்காரன் தப்பன்னா ஆள்காரன் தான் திட்டுவாங்க. என்ன அந்த மிருதங்கத்தை? இந்தாங்க நாய, இது மிருதங்க மாடா, அதை குடுங்க. டேய் தம்பி, கச்சேரி கலகட்டுன்னு ஒரு பாட்டு பாடு. அட நீங்க வேற சும்மா இருங்க அண்ணா. அட சரத்தான் பாடுற, அண்ணன் தான் கேக்குறான்ல. முடியாதுமா. பாடு தம்பி. பாடுறண்ணா. அட சும்மா இருங்க. கொஞ்சம் உண்ண பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, பாடுங்க. சிறுசே பாருங்க. சிறுசே சும்மாறா. மாமா ஆரம்பிச்சாண்டா. டேய் என்னது பாடுங்க மாமா, எனக்காக ப்ளீஸ். ஏ தம்பி, அண்ணா என்னடா அது புதுசா ஏன் போட்டோ மாட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற? அண்ணே இவ்வளவு நான் உங்க அருமை பெருமை தெரியாம இருந்துட்டேன்னு
நீங்க யாருண்ணா? நான் அண்ணா. இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி என் தெய்வம். இனிமே காலம் காத்தால முழிச்சா அது உங்க மூஞ்சில தானே முழிப்பேன். தம்பி என்னடா அது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி, இப்படி விட்டா ஒரே அடியா போறிய. பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன், எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு. சரி என்ன இந்த பாரு, ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டி ஆக்கிடாத. என்ன இவனுக்கு 4 வயசு ஆகுது, இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இந்த உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே? அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்க. இந்து நீயே சொல்லு, காலம் காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? அண்ணா என்ன போஸ்ட் ஓட்டிட்டு போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க அறிவில் அவனுக்கு. அதுலடா நம்ம நொண்டி வைத்த செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன், நீ வரலையா? ஏண்டா அந்த அனாத கிழமை சேர்த்தா ஏண்டா சொல்ற? கைத்து கட்டி ஆத்துல விசுவீங்க, இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. போடா போடா அட போப்பா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர் தான் மண்டையா போட்டாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும், அவர் பேர்ல பேங்க்ல 1,00,000 பணம் இருக்கு. 1,00,000? ஆமா. அவருக்கு கொல்லி போடுற வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுனா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். வேண்டா, போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில் கால போடுறே, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க. ஆமா, உங்க டென்ட் கூட்ட என்ன விலை? ஏ நாயே, 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா நம்ம ஊர்ல ஒரு கால் நொண்டிவா தேர்ந்தாருல? ஆமா, அவனுக்கு இருந்த இன்னொரு காலையும் ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1,00,000 பணம் இருக்கான், அவருக்கு கொல்லி போடுற வாரிசுக்கிட்ட அந்த பணம் போய் சேருமா? அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1,00,000 வாங்க போறேன். யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரனாக போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். சி யூ. தாத்தா 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 தாத்தா, சின்ன வயசுல போயிட்டிய தாத்தா. சித்தப்பா 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 சித்தப்பா, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா. சித்தப்பா உங்களுக்கு எப்படி சித்தப்பாடும்? உனக்கு என்ன செட்டப்பில் இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்பில் தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க தீபாவளி பண்டிகை உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணானு போட்டு ஏ சித்தப்பா. ஆத்த போட்டு செய்யினே இந்தாள் போட்டு வர சொல்றீங்களே, நீங்க ஏமாண்ணே? இது உனக்கு தான் தெரியும், ஆபீஸ்க்கு தெரியுமா? தாத்தா நான் தான் கொல்லி போடணும்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே, நான் தான் கொல்லி வைக்கணும்னு. அந்த உயில கொஞ்சம் காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க, உங்களுக்கு மட்டும் காட்டணுமா எல்லாருக்கும் காட்டணுமா? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ வரலாமே. என்ன செட்டில்மெண்டா, செக்கா, கேஷா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? என்ன சார், இவர் வாங்க 1,00,000 நீங்க தானே ஜவாப் தாரி. நானா சார்? நான் ஜவாப் தாரியா?
இந்த அனாதை நாய் யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா அவன் நீங்க நம்பர் தான். டேய் இந்த செத்து போன நாய் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஐயோ அது நீங்க ஆச்சு உங்களுக்கு செத்து போன சித்தமாச்சு. டேய் எனக்கு சித்து போன உங்க தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன். நீங்க கையில தே போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்ல ரசினி. என்ன பேசி கூடி போங்க. வாங்க சார். தம்பி வாங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். என் கடைசி ஆசை நிறைவேற்றி வரேன் சார். இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். ப்ரூ நாய். Hey, Pops! How are you? Fine! Hey, one of them, get that, huh? Hey, Nalama! நான் நல்லா இருக்கறேன். எனக்கு என்னங்க என் வீட்டுக்காரன் தான் சண்டை போட்டு கோச்சுட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போறேன்ங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறாங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா உட்ற வேண்டியதானே. உனக்கு தான் நாய் இருக்கல்ல. அப்படி உட்ற முடியுங்களான்ற? ஆயிரம் தான் இருந்தாலும் தாலி கட்டுனு புருஷனாச்சே. கல்லானாலும் கானா புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தைய போட்டுக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவன லைசன்ஸ் பாட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்காவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சில நின்னுக்க. ஏன் பாப்பா அக்கா? உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல. தட் இஸ் கரெக்ட். ஆமா ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு திக்கெல்லாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்பாச்சும் ஒன்னும் பொழப்பு. ஏய் அண்ணன் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க பத்து வருஷமா குளிச்சுட்டுதான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டுதான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. தயிர் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லு பாக்கலாம். ஒரு சைடு இடுப்புல ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். சின்ன தம்பி இன்னொரு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்பு தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லீங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. இன்னது ஆத்தோட போகவா? நான் வச்சிருக்கல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயிறு நான் உடுனா உடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கிட்டீங்களா? இறங்க சின்ன தம்பிங்க, உங்களை நம்பிட்டு இறங்குறேன். அந்த கரையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரான்? அந்த என்ன பண்ண போற பாரு. எப்படி எல்லாம் உள்ளீச்சல் தான். உடே 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 உடே. டேய் நீ என்ன அங்க பாக்குற? திரும்படா. திரும்ப எப்படி நிமிட முடியும்? சவுண்ட் கேட்டா ஊடுறா. வீடு வீடு கிடையாது. மூணு நாள் கழிச்சு பவானி சேர்த்தாமல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சிருக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க புலத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாதி உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ தம்பி. ஏய் தம்பி. என்னண்ணா? படப்பூட்டி எடுக்கிறக்கா கோயம்புத்தூர் போனேன். கடைவீதிக்கு போயிருந்தப்ப நல்ல புடவை இருந்தது, இந்துக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்துக்கு புடவை எனக்கு உனக்காக ஐயாயிரம் கடை ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? பாத்தியா கோயம்புத்தூர் இருக்கிறதே ஆயிரம் கடை, இவன் ஐயாயிரம் கடை அடிச்சுடுறான் பாத்தியா. இவனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கண்டா. ஐயோ மாமா, உங்களுக்கு உமா கொடுக்கணும் போல இருக்கு. உமாவா? என்ன பம்மன் வார்த்தைகள் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காளுங்களே. கொடு கொடு கொடு. இதுவா? பாட்டி மாமா.
என்ன இந்து இங்க இருக்கான், இவன் யாருகிட்ட உமா வாங்கிட்டு இருக்கான்? நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன மாமா அது? நான் இப்பதானே உனக்கு கொடுத்தேன், ஒரு சாரிக்கு ஒண்ணுதான், நான் இப்பவே ரெண்டு கொடுத்தாச்சு. அதெல்லாம் முடியாது, குடு. சரி சரி, நான் குடுக்கறேன். கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்காத, உதடு கிழிஞ்சிரும். ஏண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாத்தையும் எங்கிட்ட நீ மறைச்சிருக்கிற. வர வர உங்க திருட்டு தான ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வாத்தியார்ன வெள்ள நிக்க வச்சுட்டேன்னு அந்த ஆளை ஊருக்குள்ள ஓடோட துரத்தி அடிச்சேங்க. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். வாத்தியார் அடிக்கலாம்டா, வாக்குப்பட்டு வந்தவங்களை அடிக்க முடியுமா? நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த விஷயத்தை இந்த கிட்ட பேசி பாக்குறேன். வேண்டாம், உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி இந்த கிட்ட காட்டிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு பொய்ய சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுலயும் என் மேல கோபமா இருக்கா? நீங்க இதை கேட்டீங்கன்னு வைங்க, அவ கோபம் அதிகமாயிடுச்சுன்னா? ஏ, ஆம்பளைக்கு கோபம் இருக்கே அது பொம்பளைங்க நினைச்சாலே காணாம போயிடும். பொம்பளைக்கு கோபம் இருக்கே அது ஆம்பளைங்க அணைச்சாலே சரியா போயிடும். இதெல்லாம் ஃபேமிலி சயின்ஸ்ரா. டேய் சிறுசு, ஆனானப்பட்ட ராமனுக்கே சீதை சீக்கிரம் கிடைக்கல. சிக்கி சீக்கி அடிச்சு வில்ல உடைச்சு பல்லு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சான். அந்த சீதை மேலேயே ராம சந்தேகப்பட்டான், அதுக்காக குடும்பம் நடத்தா விட்டாங்களா என்ன? குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்ப்பா. இதெல்லாம் கதைக்குத்தானே நல்லா இருக்கும். பதிலுக்கு பதில் பேசாதரா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதா அந்த காலத்திலேயே பெரியவங்க 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ ஒரு பொய் தான் சொல்லிருக்க, இன்னும் 999 பொய் பாக்கி இருக்கு, அதை ஏங்க விட்டுற? இதெல்லாம் நடக்கிற காரியமாண்ணா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட? பூசாரி பொய்யும் புலவும் பொய்யும் உங்க அண்ணன் பொய்க்கு அரை பொய்க்கு கட்டுப்படி ஆகுமா? நாளைக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார். எங்க போயிட்டு வரு? சக்சஸ். நான் நினைச்சபடியே நீ கீழே விழுந்த. இந்த வீ உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ணே இப்படி கூட இருந்த கவுத்துறீங்களே அண்ணா. இத முதல்லயே சொல்லிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேன். எங்கயாவது படாத இடத்துல பட்டிருந்ததா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்துவோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன சம்பந்தம் தம்பி? இந்த இடுப்பு ஏரியா இருக்கே வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும், அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே தூடு ஒரு கிக் ஏற்படும் பாரு, அத லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிக்க. ஓ, இதெல்லாம் நடக்குமானே? என்ன நடக்குமாங்கற? இந்த கையில தைலத்தை குடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி ஒரு அரக்கு அரக்குமா பாரு. ஆ, வஞ்சாமரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படு, போ. இந்து இந்து பறந்து போயிடும். ஐயோ போதும் போதுண்டா, படகுனு உடைய சத்தம் கேக்குது. என்னடா எலும்பா? இல்ல சுளுக்கு. ஐயோ, அண்ணா காப்பாத்துக்கலாம். ஏண்டா இது என்ன அம்மிக்கல்ல? இந்த ஊருக்கு விட்டு ஏறா. இடு புடிச்சுக்கிட்டா உடைக்கலன்னு அமுக்கணும். எவ்வளவு ஒரு மடைய கையில தைக்க சொல்லிருக்கான். சரி நீ வா, அங்க ஏற்காவது இடு புடிக்கணுமா? ஆமா புடிக்கணுமா. மவனை இருடி. டேய் நில்லுடா, அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நெருக்க ஏற்பட்டும் நான் உள்ள அனுப்பிச்சு வச்சா நாட்டு வைத்தியத்துல டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி நீ உரக்கி எடுத்துட்டு வரியா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணா எதுவுமே தெரியாது, சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கறியா? நில்லுடா நில்லுடா, டேய் ஓடாத நில்லுடா நில்லுடா. ஐயோ ஐயோ அம்மா.
என்னடா அது அவ்வையாருக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி? தம்பி இன்னும் அவனுக்கு சொல்லுக்கு தெரியல. நான் உங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன்? அன்பே வா எம்ஜிஆர் மாதிரி ஆடி பாடி சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி மாத்திட்டேங்களே. நான் என்னமோ வாழ்க்கையில விளையாட்டு மாதிரி பேசுறீங்க. காரியம் கைகூடி வர நேரத்துல அந்த கருப்பாய் பூந்து கெடுத்து வச்சுட்டான், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடு. அப்ப பாரு நான் பூந்து. டேய் வரேங்க, எங்கடா போற? சின்ன மோட துணியை துவைச்ச கொண்டு போறேன். நீ துவைச்சு கழிச்சு போது கொட்டாங்க. எதுக்கு கேள்வி கேட்க? போடா போடா போடே. ஐயோ உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? உன்னை இந்துவை சேர்த்து வைக்கிறதா சாதாரண பிரச்சனையா? சிந்து பாத்து லைலாவை தூக்கி அலைஞ்ச மாதிரி நான் உன் பிரச்சனை தூக்கி அலையறேன். ஐஓடெக்ஸ் ஆரம்பிச்சது அழுக்கு துணியில வந்து நிக்குது. ஃபாலோ மீ. ஓகே. ஐயோ ஐயோ அந்த பக்கம் போட்டியாக்கும். நமக்கு எதுக்கு இந்த பொட்டச்சிங்க வேலை எல்லாம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைச்சா உனக்கு என்னடா? உன் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாங்கறதா முக்கியம். பொம்பளைங்களை கவர் பண்ணணும்னா ஒன்னு புடவை துவைக்கணும், இல்ல புடவை வாங்கி கொடுக்கணும். நீ புடவை துவை. இன்னும் துவைக்கவே இல்ல, அதுக்குள்ள இஸ்திரி போட ஆரம்பிச்சியா? இதா துணி துவைக்க லட்சமா? நினைச்சு கொடுறா. தம்பி பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற போதோ அண்ணன் நானாப்பா இருக்கும் நினைக்கிறேன். கொடா. நடக்கறதே வேற. ஏ தம்பி, தெருவுக்கு ஒரு வெப்பாட்டி வச்சிருக்கானுங்க, அவனுகளையே மன்னிச்சு குடும்பம் நடத்துறாளுங்க. நீ ஒரு பொய் சொன்னேங்கிறக்காக உன் பொண்டாட்டி உன் கூட பிழைக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்ன உன் பொண்டாட்டி மேல சந்தேகமா இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு தப்பா நினைக்காத. பாம்பேல உன் பொண்டாட்டிக்கும் எவனோ ஒருத்தனுக்கு சிநேகம் இருக்கு, அதனாலதான் உன்னை கண்டா ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. இதுக்கு மேல இந்துவ பத்தி ஒரு வார்த்தை பேசுறீங்க, கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். இன்னைக்கு வேணா உன் மனசுல நான் இல்லாம இருக்கலாம், என்னைக்கா ஒரு நாள் மனசு மாறத்தா போகுது. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தீர்த்தலுக்கு போன பெருசையும் சிறுசையும் காணோம். நான் போய் பார்த்து வந்துட்டுமா? இருங்க மாமா, இப்ப வந்துருவாங்க. இல்ல நான் போய் பார்த்துட்டா வருவேன். கரிய ஓடுற வேகத்தை பார்த்தா எனக்கு என்ன சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது பாட்டி. என்னன்னு பாத்துடலாம் வாங்க. ஆடங்கோப்பு ரணங்கோப்பன் தன்னானே இவனுகளை திருத்தவே முடியாது. அடே அப்பா அப்பா அண்ணா அம்மா, ஐயோ கிழவி. அண்ணா இது
ரிட்டன் கிஸ். ஏண்டா தம்பி, வயல்ல அறுப்பு வேலை நடக்குது, அங்க போகாம இங்க வந்திருக்கிறியே? அறுப்பு வேலையில ஒரு பொறுப்பான ஆள் பாக்கணும், நீங்க போங்க. நான் போயிருப்பேன், அங்க எல்லாம் ஆம்பளைங்களா வேலை செய்யறானுங்க, இங்கதானே கலர்ஃபுல்லா இருக்கும். ஏனுங்க, படம் போட்டோம்னா ராச்சுங்களா? நாலாவது ரயில் ஓடுது, என்ன விஷயம்? இல்லீங்க, முதல்ல இருந்து பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. டேய் களிமண் மண்டையா, அங்க பார் என்ன படம் போட்டுருக்கு, மகளிர் மட்டும். தம்பி இதுக்கு தான் இன்னைக்கு தியேட்டருக்குள்ள பெண்கள் தான் அளவுடு, நாட்டு அளவுடு ஆண்கள்னு வெளியே போர்டு போட்டுருக்கணும். பாரு, உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான், இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? படா, இந்த மூஞ்சிக்கு எல்லாம் திருப்பி இருக்க நம்ம படம் ஓட்ட முடியுமா? ஹாய் பிளாக் பியூட்டி, படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நீ முதல்ல இருந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. டேய் படத்தை பாடுற, முதல்ல இருந்து ஓட்டு. எங்க டிக்கெட்? டிக்கெட்ல எதுக்கு கண்ணு, உள்ள போ. அண்ணே நம்ம பார்ட்டி. ஓ ஓ, என்ஜாய் என்ஜாய். படம் பார்க்க விடுங்க, படம் பார்க்கிறதுக்கு வந்தோம். ஐயோ படத்தை பாருங்க. ஐயோ டேய் படத்தை எடுத்தா. இருக்காங்களா? கொஞ்ச ஆள் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்தா மசம் மசம் நிப்பீங்களே. அடி அரக்காணி, உலகாய ஒழுங்க காய வை, நீட்டி நெளிச்சுக்கிட்டு இருக்க. ஏடா, ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அத்தா, உங்க பேருக்கு பம்பாயில இருந்து கடிதாசி வந்திருக்கு. என்னது, பம்பாயில இருந்தா? அப்ப என் பொண்ணாத்தான் இருக்கும், சீக்கிரம் பிரிச்சு படிப்பா. பொண்ணும் இல்லாத்தா, உங்க பொண்ணு வர புதன்கிழமை குடும்பத்தோட இங்க வராங்களாம். என் பொண்ணு ஊருக்கு வரால, கொண்ட கொண்ட இந்த வச்சுக்க. குடும்ப பகை என் கண்ண மறைச்சிருச்சு, என் பொண்ண வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம வெளியே துரத்தி அடிச்சிட்டேன். 20 வருஷம் ஆகுது, அன்னைக்கு போனவதான் சொந்த பந்தத்து அருமை எல்லாம் ரத்தம் சுண்டி போனதுக்கு அப்புறம் தான் பா தெரியுது. கட்டின புருஷன் செய்யற தப்பெல்லாம் அண்ணனுக்கு மறந்து தொலைக்கிற இந்த பொம்பளை மனசு, பெத்த பொண்ணு செஞ்ச தப்ப மறக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அதான், எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன வந்து பாருன்னு போய் சொல்லி கடுதாசி போட்டேன். ஏனாத்தா, பொண்ணுக்கு கடுதாசி போட்டியே, உன்ற பசங்களுக்கு தெரியுமா? ஐயோ தெரியாதே, தெரிஞ்சா என்ன ஆட்டாடுவானுங்களோ. அம்மா, வீட்டை விட்டு ஓடி போன பொண்ணுக்கு நீ பம்பாக்கி கடுதாசி போட்டே, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? வீட்டுக்குள்ள யாராவது வந்தா மார்கள் மாறவே வாங்கிடுவேன், கிடைக்கல மாறு கண்ணு மாறு மூக்கு வாங்கிடுவோம். நாங்க ரெண்டு பேரும் கத்திட்டு உன் காதல் விடலையா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பையில இருந்து சின்ன கவுண்டிச்சும் பெரிய கவுண்டிச்சும் வராங்களாம், அதுக்கு அந்த வளத்தை கொண்டு வரேன். உள்ள போனே கை கால வெட்டிடுவேன். வெட்டிடுவீங்களா? இந்த தலைய விட்டுங்க, கைய விட்டுங்க, கால விட்டுங்க. டேய் சும்மா விளையாடாதீங்க. பாத்தியா, நாய் கூட உங்ககிட்ட விளையாடாது, நான் விளையாடணும். எல்லாம் கிளவி கொடுத்தாடா, கூப்பிட கிளவி, கிளவி கூப்பிட, கிளவி கூப்பிட, கூப்பிட. டேய் என்னங்கடா சத்தம் பலமா இருக்குது? அறுக்க மாட்டாதவன் இடுப்ப சுத்தி 52 கருக்கருவாங்க மாதிரி ஆளுக்கு ஒரு அருவாளை கையில வச்சுக்கிட்டு கலாட்டாவ பண்றீங்க? டேய் சின்னவனே, வாடங்க வாடாண்ணா. அண்ணா, கிளவி கூப்பிடுது. டேய் கையில அருவா வச்சிருக்கா, போகலன்னா பொட்டு போட்டாலும் போட்டுருவா, போட்டுருக்கு போ. ஏண்டா ஓடி போனவங்க அக்கா ஊருக்கு வர்றாங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அருவாளை தூக்கிட்டீங்களே, நீங்க ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில செய்யற அலும்புக்கு உங்களை ஊர் எல்லையில கூட சேர்க்க கூடாது. முழிக்கிறத பாரு, உங்களை பெத்த கடனுக்காக அதையெல்லாம் நான் பொறுத்துக்கல. அதே மாதிரி தான் என் பொண்ணு விஷயமும். என் பொண்ணுக்கு போராத காலம், தப்பு பண்ணிட்டு போயிடுச்சு, அதுக்காக அப்படியே போகட்டும்னு விட்ட முடியுமா? தப்பு பண்றவங்களெல்லாம் தலைமுழுகிறதுன்னு முடிவெடுத்தா அப்புறம் எந்த உறவுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். கடைசி காலத்துலயாவது என் பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கடுதாசி போட்டிருக்கேன். இது பாருங்கடா, இனிமே என் பொண்ணு இங்கதான் வருவா, இங்கதான் இருப்பா. இது என் வீடு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருக்கலாம், இல்ல இப்ப வெளியில போயிடுங்க. அதை விட்டுட்டு இங்க ஏதாவது கலாட்டா கலாட்டா பண்ணுங்க, வெட்டி வகுந்துருவேன் பட வாக்கலாம். கத்தியவா தூக்குறீங்க கத்திய? எல்லாம் இந்த கரியம் பண்ற வேலை.
எனக்கு மரியாதை இல்ல, இந்த வீட்ல இனிமே தங்க மாட்டேன், நான் தேட்டர்லயே போய் படுத்துக்கிறேன். பம்பாய் ஊருக்குள்ள கால வைக்கட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னா அண்ணா, நான் பாத்துக்கிறேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சாமியார் சண்டை போடுறீங்க? நீச்சலே தெரியாது, படகு போட்டியில விட்டு வர முடியுமா? அப்ப மொத்தத்தை விட்டு போயிடலாம். கிழவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, விளக்குமாறு பீரளவு கடிச்சிருவா, வந்துரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான் பூரிச்சு போனண்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கினுடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதான். அண்ணா, அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் பழைய காரிகளை பார்த்தாலே பம்புவ. பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறம் பாரு, என் புத்திய கழட்டிட்டு அடிக்கணும்டா. கிழவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா. என்னடா அண்ணா? என்னடா அண்ணா? என்னடா? அக்கா ஓடி போன தப்புதான், மாமா கூட்டிட்டு ஓடினாரு அதுவும் தப்புதான். அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சே? அது பச்சை மண்ணுன்னு உட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. ஓடி போனே உறவு அறுத்து விட்டேன், அவளுக்கு வக்காலத்து வாங்கினா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தடிச்சு என்ன இது கிளம்பி கோவிச்சுக்கிட்டேன். சரி உட்கார, சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் என்னென்ன சொல்லிட்டேன் சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், வலையில சிக்கின ஏலிய நழுவ விட்டுட்டு பங்குல இருக்கிற ஏலிய அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். நான் தானே பயந்துட்டீங்களா? என்ன நீயா இந்த நேரத்துல இங்க வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர். டேய், இங்க கழிச்சிராத. கழிச்சு விட்டு ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வைய. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி! நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுதா? பம்பாய்க்காரங்களை பயமுறுத்தி துரத்த வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிய
என்ன பாட்டு பாடி நாட்டை வர வச்சுட்டேன் நம்மளை முத்து முத்து முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை முத்து நானே கல்றா முத்து நான் தான் சிரிசு முகமூடி தூக்குங்கண்ணா டே வரமாட்டேங்குதுரா எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச உங்க அண்ணன் சொல்லுங்க தெரியல முத்து அண்ணன் அண்ணன் வரமாட்டேங்குது ஐயா 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 முத்து அண்ணா முத்து ஐயா அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா அண்ணன் நான் தான் அண்ணன் அண்ணன் வேட்டி பிடிக்குது அண்ணே இங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா யாரு இது யார் அந்த நேரத்துல சின்ன மாமா ஐயோ அம்மா இது உனக்கே நியாயமா இருக்கா காக்கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலிக்கண்ணீரா வடிக்கிற உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கலன்னு சொல்லி வெறும் வயிற்றோட பட்டி போடனா நான் சாப்பிடலாம் நாயே உனக்கு நான் ஆக்கி போடல கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குதறி இருப்பிய அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது வாட் இஸ் தி ரீசன் டெல் மீ இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ அதை ஏன்பா திட்ட பாவம் அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா எனக்கு தானே தெரியும் துரத்துன துரத்து உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு எப்படி சாப்பிடும் மொத்தத்தை இங்கிருந்தால எடுத்திருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது சிறுசே யாருக்கு மூணு பாலு அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன் என்ன செய்ய போறீங்க பேய்க்கு பயப்படாதவன் கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான் புரியலையே புரிய வைக்கிறேன் என்ன இது பேதி மாத்திர எடு பால மாமா இந்த ரெண்டு மாத்திரையில இங்க விட்டா பாம்பை போய் தண்ணிக்கணும் கொக்கோ அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி இந்து இத உடம்பு தாங்குமாமா உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போடுறீங்க இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து பெங்கூடே செட்டிலாயிரணும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு என்ன பால் ஆச்சரியமா இருக்கு இந்த வீட்டுல பால் எல்லாம் கூட குடுக்கறீங்களா உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல அதுல சமாதானம் போலாம்னு இந்த பால குடுத்துருக்காங்க என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல நினைக்கவே நினைக்காதீங்க டேய் என்னடா அது பாலே பால் பால் குடுக்கற ஒரு பண்ணாட்டு வந்துருச்சா புரியலாத குடுங்க அண்ணே நானும் உங்க தம்பிங்க இருந்துதான் ஓ அவனை கூட்டி சேர்த்துச்ச நீ இந்த வீட்ல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கறன்னு சொல்லிருக்கல பால் குடுக்க நீ இதுல என்ன சேர்த்துக்க தெரியுமா தெரியும்டா எனக்கு இப்ப மேல உள்ள கிணக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா அந்த பால நானே குடிக்கிறேன் அண்ணே வேண்டாம் நான் குடி பண்டா அண்ணே வேணா அண்ணே பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார் வேணா அண்ணே தாங்காதே முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டா அண்ணா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ணு பார் ஐயோ உங்களை ஆண்டு வந்தா காப்பாத்துறோம் அண்ணே இந்த பால் ஒத்துக்கிறாதுண்ணே கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான் பாத்துக்க தம்பி என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்த அனுப்புவ அங்கதான் நீங்க மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல என்ன மாஸ்டர் பிளான் அது பாதாம் பால் கிடையாது பேதி பால்
பேதிப்பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே, இன்னிருந்து பாம்பே காரங்க துண்டக்கான துடிய கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டாந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பால நான் தானடா குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா, அண்ணா, ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? பின்னாடி கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன முதல்ல நம்ம ரெண்டு போட்டோம், ரெண்டு, அப்புறம் நீ மூணு போட சொன்ன. இல்லையே, நாலு போட சொன்ன, அப்புறம் ரெண்டு போட்டோம். நாலு போட சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு. அண்ணா, முடியாது, மேல வாங்க. இதுக்கு இதுக்கு வாங்க சொல்ல, சீக்கிரம் வாங்க. இது எல்லாமே எனக்கு தானே? எஸ்கூஸ் மீ, என்ன பண்ண நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ரொம்ப மோசம் நீங்க. அது இல்ல இந்து, இதெல்லாம் ஏதுனான அண்ணன் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏ, நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, உனக்கு என்ன, இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன், அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முடிக்க போறது நான் தானே? என்ன மாமா, நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையில வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகர்லாம் மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க. ஆனா அண்ணன் பயந்து பயந்து சாகுறீங்க. நான் என்ன பண்றது இந்து, என் அண்ணன் பேச்சு நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே. ஆமா, என்கிட்ட கூட தான் பேச வேணாம் சொல்லிருக்காரு, ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல. காரணம் எனக்கும் தெரியல, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வெள்ளை யார்கிட்டயும் சொல்லிடாத, உன் மனசுக்குள்ள ஏறிச்சுக்க. உங்ககிட்ட இந்த என்ன சென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. மாமா, மாமா, என்னமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படி தான் வரச்சு நின்னுட்டு இருந்தீங்க, இப்போ இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன். சும்மா, இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன சொல்லு? ஏய் தம்பி, ஐயோ யானை, நான் வரேன். என்ன மாமா, என்ன விட உங்க அண்ணன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது, என்ன விட்டுரு, நான் ஓடிடுறேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம், நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. வச்சுக்க, வச்சுக்க, எல்லாம் வச்சுக்க. நீ தந்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டா இல்ல, அதம் முத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டேன். இது நான் கொடுத்த முத்தமே இல்ல, முத்தத்துல நான் கொடுத்தது நீ கொடுத்ததுல இருக்கா? ஆமா, பின்ன நான் எப்படி கொடுத்தேன்? மூத்தா இச்சுன்னு கொடுத்தேன், நீங்க பச்சத்தன் கொடு. இச்சுக்கும் பச்சக்கு ஒரு எழுத்து தானே வித்தியாசம். விட்டுரு. சரி விட்டுரு, ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளிய கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம் போங்க, உங்க அண்ணன் கிட்ட நீங்க முத்த கொடுத்ததே சொல்லிடுறேன். ஓ விட்டுரு தாயி, நாளை கூட்டி போறேன். டேய் தம்பி. அண்ணா, என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது, மாடி போறியா? என்ன திரு திரு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கேயோ பாத்துருக்கேன், அந்த பம்பாய் காரி பாத்தியா? மோச புட்டிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்ட, உன்ன தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். சேலம் பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா, ராத்திரிக்கு நம்ம தோட்ட மங்கள கூட்டி வந்துருவா? இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சீமளவு திருச்சி வேணாங்குது. போன வருஷம் கூத்து நடத்த விடாம அவங்க கூட கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன் அன்னைக்கு திருந்திட்டேன், இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா, நான் குடிக்க போறேன். அம்மா, சோப்பு எடுத்துட்டு வாங்க, மறந்து வந்துட்டேன். அந்த அருவி கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே.
இன்னொரு விஷயம் நான் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதவிட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்த்திக்கு கல்யாணம் ஆகலையா, யார் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி உன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க, இப்ப நான் அந்த ஆளை வெட்டினே வை, அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து, ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா, அதனாலதான் தூக்கி நரிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க ராமர் குளிக்கிறாரா? இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத, ஓடி. இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு அவ ஏரியா பக்கமா நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ, அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னா, அது என்ன தமாசு வெட்டுறதுல? ஏய்,